எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும்? புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். வாசுகி ஐயர் லூயிஸ் அம்மாவும் அப்பாவும் கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டவங்க. கேரளால படிக்கும் போதுதான் அம்மா கதகளி கத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பெரிய கதகளி ஆர்டிஸ்ட் ஆயிட்டாங்க. வழுக்கி விழுந்து இப்ப அம்மா கை சுலுக்கிக்கிச்சு. வணக்கம். பஸ் கொஞ்சம் லேட். அக்கா என்ன டிபன் இன்னைக்கு? இட்லி தானா? பஸ் வந்துடுச்சுமா? சித்ரா உனக்கு காது கேக்கலையா? என்னம்மா இந்த ஐடி கார்டை யார் எடுத்துட்டு வருவாங்க? கூட பொறுப்பு கிடையாது. என்ன தெரியுதா? பேப்பர் படிச்சாதான புரியும்.
ஆச்சு, என்னாச்சு இந்த அம்மாக்கு? ஏன் இப்படி மாறிட்டாங்கன்னு தெரியலையே. பஸ்ல இவ்வளவு அசிங்கமா போச்சு. ஆனா என் அப்பா இப்படி இல்ல, அவர் பெரிய செலிபிரிட்டி. இந்த பாட்டு எந்த படத்துல? படத்துல இல்ல சார், அட்வர்டைஸ்மென்ட்ல வரது. ரெடி. வணக்கம். திரை விமர்சனம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த வாரம் வெளியான ரெண்டு படங்களை பத்தி. முதலில் ஆனந்த பரமேஸ்வரன் என்னும் இளம் இயக்குனர் டைரக்ட் பண்ண இரண்டு பெண்களின் மூன்று காதல் கதைங்கிற நியூ ஜெனரேஷன் படத்தை பத்தியும், ஜான் சோலமன் டைரக்ட் பண்ண காதலே வெல்லுங்கிற ஓல்டு ஜெனரேஷன் படத்தை பத்தியும். அடிதடி, கொலை, கொள்ள, ரேப்பு இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் படத்துல இருந்தா அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும், ஜனங்க அது ரசிப்பாங்கன்னு நினைப்பில கோடம்பாக்கத்துல சில டைரக்டருங்க சுத்திட்டு இருக்காங்க. திரை விமர்சனம் இதுதான் அப்பாவ டிவில ரொம்ப ஃபேமஸ் ஆக்கின ப்ரோக்ராம். இது மட்டும் இல்ல, நைட் நியூஸ் சேனல்ல கூட அப்பாவை நீங்க பார்க்கலாம். லூயிஸ் போத்தன் போன ப்ளாக்பஸ்டர் படத்துல இந்த டைரக்டர் என்ன பண்ணாரோ அதே மாதிரி ஹீரோயினை இந்த படத்திலயும் பாட்டுக்கும் டான்ஸுக்கும் மட்டும்தான் யூஸ் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி லோஜிக் இல்லாத படங்கள்ல ஹீரோவோட அசுர சக்தியை பார்த்து வாய பொளந்து மயங்கி நிக்கிறது தான் ஹீரோயினோட முக்கியமான வேலை. காதலே வெல்லுங்கிற படம் எந்த புது கருத்தையும் சொல்லாம வழக்கம் போல ஹீரோவோட அடித்தடியோட முடிஞ்சிடுச்சு. ஒரு நல்ல சிற்பியும் கூட. அம்மாதான் அப்பாவோட மெயின் மாடல். இது மட்டும் இல்ல, அப்பா வக்கீலாவும் இருக்காரு. அப்பா கிட்ட அதிகமா வர்றது விவாகரத்து கேஸ் தான். அதனால எங்க அம்மா எங்க அப்பாவை டைவர்ஸ் வக்கீல்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஹலோ அபிலாஷ். காதலிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது இதுக்குதான். பொண்டாட்டி ஆயிட்டா காதலியோட அழகு இருக்கவே இருக்காது, ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஹலோ, குடும்பங்கிறது ஒரு சீட்டு கம்பெனி மாதிரி. புருஷன் கேஷியர், பொண்டாட்டி மேனேஜர், ரெண்டு பேருக்குள்ளேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா கம்பெனியை இழுத்து மூட வேண்டியதுதான். என் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கான்னு சொல்ற எல்லா புருஷனும் பொய் சொல்றவன் தான். உலகத்திலே எந்த பொண்டாட்டியும் சந்தோஷமா இல்லை. உனக்கு டைவர்ஸ் வேணும்னா சொல்லு. வாசுகி, கேஸ் விலையெல்லாம் ரொம்ப ஏறிடுச்சு. இது வெங்காயமா இல்ல டியர் கேஸா? என்னாச்சு? சித்ரா இனிமே ஸ்கூல் பஸ்ல போக வேண்டாம். ஏன் சித்ரா பஸ்ல போக மாட்டேன்றாளா? இது நான் எடுத்த முடிவு. இனிமே நீங்களே அவளை ஸ்கூல்ல விட்டுருங்க. ஓகே, அப்ப பஸ் ஃபீஸ் மாசத்துக்கு 1000 ரூபாய் லாபம், வருஷத்துக்கு 10000. இன்னும் 7 வருஷம் ஸ்கூல் இருக்கு, அப்போ 70000 ரூபாய் லாபம். நீ தான் சரியான ஃபினான்ஸ் மினிஸ்டர். அடுத்த எலெக்ஷன்ல நீ எங்க நின்னாலும் ஈஸியா ஜெயிப்ப. அப்புறம் இந்த லாபத்துல எங்கிட்ட கமிஷன் எல்லாம் கேட்க கூடாது. நம்ம ஒரு கார் வாங்கிடலாம், அப்பதான் சித்ரா சேஃபா ஸ்கூலுக்கு போயிட்டு வர முடியும். என்ன சேஃப்டி கிடக்கு? இப்ப ஆக்சிடென்ட் ஆகுறது எல்லாம் கார் தான். நிதானமா முடிவெடுக்கலாம். இல்ல, யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு என் பொண்ணோட சேஃப்டி தான் முக்கியம். ஓகே ஓகே, ஒரு கார் போதும் இல்ல. ஓம் விக்னேஸ்வரய நமக, ஓம் சச்சிதானந்தய நமக, ஓம் பரமேஸ்வரய நமக, ஓம். ஒரு சத்ரு சம்ஹார பூஜை பண்ணணும். யார் வாசுகி உன்னோட சத்ரு? லூயிஸோட அம்மாவா? இவங்க எங்க ஃபிளாட்ல இருக்க கவிதா ஆன்டி. நியூஸ் ரீடரா இருக்காங்க. அம்மாக்கு இவங்கள சுத்தமா பிடிக்காது. ஆன்டி அப்பாவை லவ் பண்றாங்களோன்னு என் அம்மாக்கு ரொம்ப நாளா டவுட். அதனாலதான் அம்மாவுக்கு ஆன்டி மேல கோபம். சித்ரா எங்க? இங்க இங்கே தானே இருந்தா. சித்ரா, சித்ரா,
சித்ரா சாமி சொல்லுங்க. இங்க காதல் எழுதுறதுக்கு ஏதாவது பூஜை இருக்கா? அதுக்கெல்லாம் இங்க எந்த பூஜையும் இல்ல. சித்ரா சித்ரா எங்க சித்ரா பாத்தீங்க? சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். திடீர்னு இப்ப என்ன டவுட்? நீ கேக்குறது இந்த சித்ராவா? அம்மா எங்கதான் இருக்கியா? வீட்டுக்கு வாங்க வச்சுக்கிறேன். கவிதாவை பாத்தியா? பார்த்தேன் பார்த்தேன். அந்த மூதேவிய 30 ரூபாய்க்கு சத்ரு சம்ஹார பூஜை. இவ்வளோ சீப்பா ஒரு கூலிப்படை இந்த ஊர்ல வேற எங்கேயும் கிடைக்காது. காட் இஸ் ரியலி கிரேட். இதே காமெடி வடிவேலு சொன்னா கை தட்டி சிரிப்பீங்க, நான் சொன்னா உம்முன்னு இருக்குங்க. இந்த லூயிஸ் கூட சுமாரா காமெடி எல்லாம் பண்ணுவா, தெரிஞ்சுக்கங்க. லோன் போட்டு கார் வாங்குனீங்கல்ல, அதனாலதான் அம்மா உங்க மேல கோவமா இருக்காங்க. ஒரே நாள்ல கார் வாங்கணும்னா லோன்ல தானே வாங்க முடியும். இப்ப எல்லாம் ஜெட்டி வாங்க கூட அவ லோன் போட ஆரம்பிச்சுட்டா. அதுக்கப்புறம் அந்த லோனையும் கட்டுறது இல்ல. ஆனா நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன், தெரிஞ்சுக்கோ. லோன் வாங்கினா கரெக்டா அடைப்பேன். கச்சேரி ஆரம்பிச்சுட்டேன். இந்த வக்கீல் தொழிலே விட்டுலாமான் பாக்குறேன். நமக்கு ரவுடி தொழில் தான் செட் ஆகும். பணம் கேட்டா மூஞ்ச காட்டுறாரு. ஏ மச்சான், ஏதாவது ஸ்கெட்ச் போடுற வேலை இருந்தா சொல்லு. சாமான்லாம் துருப்பிடிச்சு போல இருக்க. கொஞ்சம் காரை வீட்டுல வச்சுட்டு பைக்ல வர அம்பர் சரியான கஞ்ச. நான் அப்புறம் பேசுறேன் சார். குட் மார்னிங் சார். நேத்து ஷோல கலக்கிட்டீங்க, முத்தம் கொடுக்கறதுல தப்பு இல்லன்னு அடிச்சு சொல்லிட்டீங்களே. டிவில தான் அப்படிதான் சொல்வேன். அதை கேட்டு நீ முத்தம் கொடுக்க போன 32 பல்லை உடைச்சிடுவேன். சொல்றது புரியுதா? வச்சுக்கோ. யார் வந்திருக்காங்க? காவியா மாதவனும் அவங்க அம்மா வந்திருக்காங்க. காவியா மாதவன் காவியாவை பொறுத்த வரைக்கும் மாதவன் ஒரு சக்சஸ்ஃபுல் ஹஸ்பண்ட் இல்லை. கரெக்ட். ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட இவ்வளவு கேட்டா எப்படி சொல்லுவா? எல்லாத்தையும் நான் சொல்றேன். அவன் ஒரு சரியான ரவுடி. குடிக்கிறதுக்கு மட்டும் வந்துட்ட காசு இருக்கும். கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் இவ்வளவு ஒரு ஹாலிடேக்கு ஒரு கோவாவோ சிங்கப்பூருக்கோ கூட்டிட்டு போயிருக்கானா? சொல்ல சொல்லுங்க. இவ்வளவு ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ஒரு 4 பேரை கூப்பிட்டு ஒரு சின்ன வெண்ணிலா கேக் வாங்கி வட்ட கூட அவன்கிட்ட காசு இல்ல. மாசத்துல ஒரு தடவை நல்லிக்கோ இல்ல சுந்தர் சில்க்ஸ்க்கோ கூட்டிட்டு போய் ஒரு 10-20 புடவையாவது வாங்கி கொடுக்கறானா? அதுவும் கிடையாது. என்ன புருஷன் சாரிவேன்? இத்தனை மாசத்துல ஏதாவது ஒரு சினிமாவுக்கு கூட்டு போயிருப்பானா? கேளுங்க. இவ்வளவு ஹாஸ்பிட்டல்ல வேலையை முடிச்சுட்டு வந்து அவனுக்காக கிச்சன்ல வேற கஷ்டப்படுறா. அப்போ கிச்சன்ல தான் தூங்குறேமா? மாமியார் சொல்றாங்க மருமகன் ஒரு கஞ்சன். அதேதான். மாதவன் தரப்புல பேச இங்க யாரும் இல்லாததுனால அவர் சார்பா சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க தப்பா எடுக்க கூடாது.
வெட்டிங் ஆனிவர்சரிக்கே ஒரு பெரிய வெண்ணிலா கேக் வாங்கி கட் பண்ண முடியாதவன் கஞ்சம் இல்ல. நல்லிக்கோ சுந்தரி சில்ஸுக்கோ கூட்டிட்டு போய் மாசத்துல 10-20 புடவையை வாங்கி கொடுக்காதவன் கஞ்சம் இல்ல. அம்மாவுக்கு சீரியல் பாக்குறதுக்கு ஒரு டிவியும் பொண்டாட்டிக்கு ஸ்டார் டிவி பாக்குறதுக்கு இன்னொரு டிவியும் வாங்கி வைக்க முடியாதவன கஞ்சன்னு சொல்லி அவமானப்படுத்தாங்க. வீட்டு அரமனை மாதிரியும் பொண்டாட்டி ஐஸ்வர்ய ராய் மாதிரியும் அலங்காரம் பண்ண முடியாதவன் வருத்தத்துல குடிப்பான். அந்த மாதிரி வருத்தப்படுற புருஷங்களோட கூட்டம் தான் டாஸ்மாக் முன்னாடி டெய்லி அலமோதிக்கிட்டு இருக்கு. அங்க கூட எனக்கு வேணாம், நான் ஜூஸ் தான் குடிப்பேன். காவியா, நீதான் உன் புருஷனை புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் ஜெயிக்கிற புருஷங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்ல, தோற்று போறவங்களும் இங்கதான் வாழ்ந்தாகணும். நீ ஒரு நர்ஸ் தானே, குடிப்பழக்கங்கிறது ஒரு வியாதி, நோயாளிகளை ஒதுக்காம குணப்படுத்துறது தானே ஒரு நர்ஸோட டியூட்டி. மத்தவங்க பேச்ச கேட்டு உன் கல்யாண உறவு முறிச்சுக்கிட்டா பாதிக்கப்பட போறது நீ உன் புருஷன் தான். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அப்புறம் ஓ இஷ்டம். சாரி சார், எனக்கு டைவர்ஸ் வேண்டாம். காவியா, என்னடி சொல்ற? அம்மா ப்ளீஸ், என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. இல்ல, மாதவனை பிரிஞ்சு என்னால வாழ முடியாதுமா? இது பாசமான பொண்டாட்டி, இது பாசம் இல்லாத மாமியார். யோ வக்கீலே, இதுக்கு நீ அனுபவிப்ப. சாமி சத்தியமா சொல்றேன், நீயும் உன் பொண்டாட்டியும் சண்டை போட்டு டைவர்ஸ் வாங்கி நடுத்தருவுல நிப்பீங்க. நடக்குதா இல்லையா பாரு. நம்மள தேடி வந்த மகாலட்சுமி இப்படி துரத்தி விட்டுட்டீங்களே சார், பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. கேஸுக்கு கேஸும் போச்சு, போதாதுக்கு அந்த அம்மா சாபம் வேற. இப்ப சந்தோஷம் தான், அந்த பொம்பளையோட 3 டைவர்ஸ் கேஸ் நடத்துனது நான் தான். அது போதாதுன்னு இப்பத்தான் பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்க வந்திருக்கா. சில பொம்பளைங்களுக்கு அப்படிதான், தாலினாலே அலர்ஜி. சில வக்கீலுங்களுக்கு கேஸ். அடுத்தாரு, ஐடி பொண்டாட்டி சரியில்லைன்னு ஒரு ஐடி புருஷன் வந்திருக்கான், கோபாலன். கோபாலன், கோபா லன். சரி வர சொல்லு. கோபாலன், மிஸ்டர் கோபாலன். ஐ வாண்ட் டிவோர்ஸ். பணத்தை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல, அதுதான் வேணும். சார் உங்களை குழப்ப பாப்பாரு, பின் வாங்கிறாதீங்க. கோபாலன், நீங்க ஸ்டெடியா இருங்க, உங்களுக்கு துணை நான் இருக்கேன். வாங்க வாங்க. சித்ரா, அப்பா எங்க? டாடி கீழே இருக்காரு, கூட கவிதா ஆன்ட்டியும் இருக்காங்க. டாடி மம்மி வீட்டில் இல்லை, கடவுடே ஆடும் இல்லை. விஷயம் தெரியுமா லூயிஸ், திருத்தணியில ஒரு பையன் அவங்க அம்மாவை கழுத்தறுத்து கொண்டுட்டானான். பா, ஷூட் பண்ண அந்த ஃபுட்டேஜ பார்த்து எனக்கு கிர்ன்னு ஆயிடுச்சு. அவ ஏதாவது வடநாட்டுக்காரனா இருப்பான். யார் சொன்னது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவ வடநாட்டு பையன் இல்ல, நம்ம தமிழ்நாட்டு பையன் தான். பொண்டாட்டியோட கற்புல சந்தேகப்பட்ட புருஷன் தன் பையன் கிட்ட வெட்டுற அவங்க அம்மா வந்து சொன்ன. அதை கேட்ட பையன் கோடாலி எடுத்து ஒரே வெட்ட வெட்டிட்டான், தலை ஒரு பக்கம், உடம்பு ஒரு பக்கம். அப்படிப்பட்ட பரசுராமர் வாரிசுங்க வாழற பூமி தான் வந்தாரே வாழ வைக்கும் இந்த அழகான தமிழ்நாடு. இந்த அழகான பூமியில பிறந்த யாரும் சாதாரண ஆள் கிடையாது. அட, பச்ச கேரளா லோட்டரி டிக்கெட் வாங்கி வச்சிருக்கா. ஓ, நீயும் இங்கதான் இருக்கியா? இஸ்திரி போட ஆள் வரலனா பணக்காரங்க சட்டை கூட ஒரேடியா கசங்கி போய் பிச்சைக்காரங்க சட்டை மாதிரி தான் இருக்கும். பச்சை வேலைக்கு வராததுனால கசங்கின ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போனேன். ஒரு வேலையும் உருப்படியா நடக்கல. அப்பதான் நான் முடிவெடுத்தேன், என்ன நடந்தாலும் இந்த வேலையை நாம கத்துக்கிட்டே ஆகணும்னு. அவசியம் வந்தா தானே நாம எந்த ஒன்னையும் கத்துக்கிறோம். போயிட்டியா? புருஷன் பேச்சு பொண்டாட்டி கேட்டதானே, நம்ம வரட்டுமா? லூயிஸ், என்னோட சுடிதார் அயன் பண்ணி தராமையா கிளம்பிட்டீங்க? நீயே அழுத்தி அயன் பண்ணு, அப்பதான் உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் குறையும். மிஸ்டர் லூயிஸ், சாந்திகா உங்களுக்கு அயன் பண்ண தெரியும். ப்ளீஸ் லிசன் டு மீ, நான் உங்க கேஸை ஃபுல்லா படிச்சுட்டேன், ரொம்ப சிக்கலா இருக்கு. உங்க தாலிக்கு கூட பிரச்சனை வரும். ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல யாராவது பாவம் மன்னிப்பு கேட்பாங்களா? முதல் இரவுல பையனும் பொண்ணும் பழைய விஷயங்களை ரீவைண்ட் பண்ணவும் கூடாது, ஃபார்வர்ட் பண்ணவும் கூடாது. ஒன்லி ப்ளே 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 ப்ளே. அஞ்சாறு அபாஷம் பண்ண பொண்ணுங்க கூட ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்ல, பயமா இருக்குன்னு தான். நீங்க என்னடானா, எப்பவோ உங்க பாய் ஃப்ரெண்டு கூட ஊட்டிக்கு போன ஃபிளாஷ்பேக்கை அவுத்து விட்டுருக்குங்க. மேடம், சில விஷயங்களை எப்பவும் ஓப்பனா சொல்லவே கூடாது, அதுலயும் முக்கியமா புருஷங்கிட்ட. ஏன்னா அதெல்லாம் அவங்களால தாங்கிக்க முடியாது. நீ ஏன்டி சாப்பிடல? சாரி சாரி மேடம், நான் இக்கே கேட்டேன்.
நாளைக்கு வரும்போது வழக்கம் போல பரிசா மறந்துட்டு வந்துடாதுங்க. பெட்ரோல் விலையை குறைக்கிற மாதிரி குறைச்சு ஏத்திக்கிட்டே இல்ல போறாங்க. ஓகே ஓகே ஓகே. கல்யாணத்துக்கு லட்சக்கணக்கான செலவு பண்ணுவாங்க, ஆனா டைவோர்ஸ் வரும்போது 10 பைசா கொடுக்க மாட்டாங்க. அப்பா எனக்கு ஒரு டவுட், அம்மாக்கு வேற ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இருக்குமோ? எப்ப பார்த்தாலும் ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஐன்ஸ்டீனும் இப்படி யோசிக்கிறவருதான். உன்ன மாதிரி ஒரு பொண்ண பெத்தா அது பெருசாகி என்ன ஆகுமோங்கிற திங்கிங் இருக்கதானே செய்யும். அவ செஞ்சு போட்டு சாப்பிட்டு அவளையே குறை சொல்றியா? இந்த வீட்டுல ஒரு டவுட் கூட கேட்க கூடாது. என்ன? ஒண்ணும் இல்ல. நான் இந்த கேட்டை பூட்ட வந்தேன். வெளியே நாயங்க ஒரே தொல்லை. த்ரிஷா கிட்ட தான் சொல்லணும். போன வாரம் கவிதாவோட ஸ்கூட்டர் சீட்டை கூட இந்த நாயங்க கடிச்சு வச்சிருச்சு. வா. ஜங்கல் புக் படத்துக்கு போலாமா? அது முடிவெடுக்க வேண்டியது என் பொண்டாட்டி. எங்கேயும் போக வேண்டாம். வர வர இந்த அம்மா ரொம்ப போருப்பா. சித்ரா எனக்கு ஒரு ஆசை, நீ ஒரு சப்ஜெக்ட்லயாவது ஃபெயில் ஆகணும், அப்பதான் நீ என் பொண்ணு. அப்பா தமிழ்ல மூணு எழுத்தாளர் பேர் சொல்றீங்களா? டீச்சர் கேட்டாங்க. விஜய், விஜய் சேதுபதி, அஜித்குமார். உங்க கிட்ட போய் கேட்டேனே, என்ன சொல்லணும்? சென்னையில் 5 நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்ற ஒரு போலீஸ் ரைடில் போதைப் பொருட்கள் விற்கும் ஒரு முக்கிய புள்ளி சிக்கியுள்ளார். அவரை கையும் களவுமாக கைது செய்த போலீஸ் அதிகாரி தீபிகா சென்னையில் மாணவர்களிடம் மட்டுமின்றி திருமணமான குடும்ப பெண்களிடமும் போதைப் பழக்கம் அதிகமாகி வருவதாக குறிப்பிட்டார். போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சென்னையில் 5 இடங்களில் இவர் போதைப் பொருட்கள். சார் ஒரு எமர்ஜென்சி கேஸ். கூப்பிடுவா? கூப்பிடு கூப்பிடு. சீனிவாசன் சார் வாங்க வாங்க சார். சார் நான் பாஞ்சாலங்குறிச்சி சீனிவாசன், எம்டிசில டிப்போ மேனேஜரா இருக்கேன். கட்டபொம்மன் தெரியுமா? அது யார் சார்? அதுவே தெரியாதா? என்னத்த சொல்றது, கோவில் குளம்னு நான் போய் தான் என் பொண்டாட்டி கர்ப்பமான. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க கொடுத்து வச்ச ஆளு. அத பத்தி சொல்றதுக்கு தான் சார் நான் இங்க வந்தேன். சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்கு என்ன எதுக்கு சார் வளர்த்துறீங்க? அது என் குழந்தையே இல்ல சார். என்கிட்ட அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். அதோட அவனுக்கு தெரியாம எங்க குவார்டர்ஸ்ல ஒரு சின்ன தில்லுமுல்லு கூட நடக்க முடியாது. எனக்கு டைவர்ஸ் வேணும் சார். அதுக்கப்புறம் ஒரு நல்ல உத்தமையா பார்த்து நான் 2வது கல்யாணம் பண்ணிக்குவேன். நான் வீடு திரும்பும் போது தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு கையில பால் டம்ளரோட எனக்காக அவ காத்துக்கிட்டு இருக்க. பூஸ்ட் குடிக்க மாட்டியா? எனக்கு இப்ப தேவை பூஸ்ட் தான். நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாம் எனக்கு தெரியும். ஸ்ரீனிவாசன் சார்,
உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபிட்னஸ் இல்லாத ஒரு லேலாண்ட் பஸ் அவ கண்டிஷன்ல இருக்கிற வோல்வோ சார் பொண்டாட்டினா கொஞ்சமாவது வெக்க வேணாம் அது அவகிட்ட இல்ல சார் வெக்கம் இருக்கணும்னு எந்த மேரேஜ் ஆக்டும் சொல்லல செக்ஸ்ல புருஷன் ஆக்டிவ் பார்ட்னராகவும் பொண்டாட்டி பாசிவ் பார்ட்னராக இருக்கணும்னு சொல்ல என்ன பழைய வாட்சாயன தியரியா லெவல் ஆஃப் ஆக்டிவேஷன் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் அதிகம் ஆயிடுச்சுன்னா உடனே அவளுக்கு எல்லாருக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட வேண்டியது ஏயா நைட் டியூட்டி பாக்குற வாட்சமா உன் பொண்டாட்டியை மட்டுமா வாட்ச் பண்ணிட்டு இருப்பா இல்ல நான் என்ன ஓ ஏலாமையில நீ உருவாக்கினவங்க தான் அந்த வசந்தனும் சந்திரனும் நீ உருவாக்கின கேரக்டர்ஸ் அப்படிதானே இங்க பாரியா உன் பொண்டாட்டு பெத்த குழந்தை உன்னை என்ன கூப்பிடுது அப்பான்னு அப்புறம் எதுக்கியா டைவோர்ஸ் சீனிவாசன் பத்தினி தான் முட்டாளா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல எந்த ஒரு பொண்டாட்டியும் தம் புருஷனை ஒரு ஹீரோவா பார்க்கத்தான் ஆசைப்படுவா அட்லீஸ்ட் அவன் முன்னாடி ஆகுது சொல்லு டைவர்ஸ் வேணுமா வேண்டாம் சார் அவன் என்னோட பையன் தான் ஒத்துக்கிறேன் என்ன அதுக்குள்ள வந்துட்டே இந்த ஸ்கூல்ல பிரின்சிபல் இறந்துட்டாரு ஃபிளாட்க்கு போய் பார்த்தா வாசுகி அங்க இல்ல போன் கூட பண்ண எடுத்தாதானே யார் கூட ஓடி போனான்னு தெரியே இவங்க தான் உங்க வைஃபா சார் எழுந்து போய் சார் கொஞ்சம் எந்திரிங்க வாங்க சார் உங்க வைஃப் நம்பர் என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா அது எதுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு என் வைஃப் நம்பர் உங்களுக்கு எதுக்கு நான் இதுவரைக்கும் வோல்வோ பஸ்ல ஏறனதே இல்ல நான் உங்க வைஃப் னு அந்த ஆளுக்கு எப்படி தெரிஞ்சது லூயிஸ் இன்னும் அம்மா போன் ஸ்விட்ச் ஆஃப்லயே தான் இருக்கு வெல்ல போறப்ப இந்த வாசுகி யார்ட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம்ல இவ பிரின்சிபல் 10 மணிக்கு இருந்து போவா அவளுக்கு எப்படி தெரியும் அம்மாக்கு வேற ஏதோ கனெக்ஷன் இருக்குப்பா ஏய் வாயடி என் பொண்டாட்டி பத்தி எதும் தப்பா பேசாத கனெக்ஷன் இருக்குது ஓ அப்பனுக்கு கனெக்ஷன் இருக்கா இல்லையான்னு நம்ம அப்புறம் கூட முடி பண்ணிக்குவோம் ஆனா வாசுகிக்கு அப்படி ஏதாவது பிளான் இருந்தா லூயிஸ் நீங்க ஃபுல்லா இருந்த நான் ஏத்துக்க மாட்டேன் பழிக்கு பழி வாங்கணும் நீங்க வாசுகிய டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன கட்டிக்கங்க இறங்க கீழ இறங்க கோரங்க மூஞ்சி இந்த வண்டியில உட்கார வச்சதே தப்பு இறங்க மடியில உட்காந்த சீட்ல தானே இன்னும் அது வேறயா கீழ இறங்க இங்க டாக்ஸி கூட கட்டாது பயங்கரமா கீழ இருக்குதுப்பா நடந்தே வா நான் ஒரு ஜோக்குக்கு சொன்னா ஒரே அக்ரோஃபோபியா வாட் அது சைக்கோலஜிக்கல் ப்ராப்ளத்தை பத்தி உனக்கு எப்படி சொல்றதுன்னு புரியல உயரத்துல நிக்கும் போது ஒரு பயம் அதா வெர்டிகோ அதுக்கு ட்ரீட்மென்ட் இல்லையாப்பா பெரிய பிரச்சனை ஒண்ணு இல்ல அதுக்கெல்லாம் ட்ரீட்மென்ட் பண்ணா பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதா எல்லாருக்கும் இப்படி சில பிரச்சனை இருக்குதா இருக்கும் நீ இது வெளிய யார்கிட்ட சொல்லி உங்க அம்மாவை அசிங்கப்படுத்தாத நீயும் கேட்க கூடாது ஓகே ஓகே உன்ன வீட்ல இறக்கிட்டு நான் கொஞ்சம் வெளிய போயிட்டு வரேன் எங்க இன்னைக்கு தேதி 15 தானே அவ அங்கதான் இருப்பா
ஆஃபீஸில் இருந்தப்பவே நினைச்சேன் நீ கண்டிப்பா இங்க தான் இருப்பேன்னு. இன்னைக்கு நான் கொலை பட்டினி, டிஃபின் பாக்ஸில் ஒன்றும் இல்லை. சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, சித்ரா பயந்துட்டா. லூயிஸ், ஒரு நல்ல பொண்டாட்டி அமைஞ்சா வீடே லட்சுமிகரமா இருக்கும். சாக்ரட்டிஸோட நரகம் சுத்தம் இல்லாத அவன் பொண்டாட்டினா, உமர் கயாமோட சொர்க்கம் மூணு வேளையும் பன்னீர்ல குளிக்கிற அவன் பொண்டாட்டி தான். எனக்கு கிடைச்ச சாபம், குளிக்கிற பழக்கமே இல்லாத என் பொண்டாட்டி. பக்கத்திலேயே போக முடியாது, வாய் நாரம். எனக்கு நீங்க டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க, நான் யாருன்னு தெரியுதுல்ல. நான் தான் மண்டோதரி ரகு. உன் கேஸ பத்தி நல்லா தெரியும், வக்கீல் கேஸ் இதெல்லாம் கோர்ட்ல தான். நான் இங்க வந்திருக்கிறது ஏன்? நமது சிறப்பு விருந்தினர் டிசிபி தீபிகா அவர்கள் வந்துவிட்டார்கள். ராவண சரிதம் நடன நிகழ்ச்சி. உன் கதை அப்புறம் பேசலாம், ராவணம் வெயிட் பண்றாராம். போ. சரி, நான் வரேன். அனைவரும் உள்ளே வந்து அமரும்படி. We have identified the killer. அவளைதான் கண்காணிச்சுட்டு இருக்கோம். நாளைக்கு அரெஸ்ட் ஆயிடுவா. இன்னும் ஒரே ஒரு நாள் தான். Today is the only day for her. Sorry, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. It's okay, ma'am. நீங்க போய் ராவண சரித்திரம் பாருங்க. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் எடுக்க மாட்டேன்னு அன்னைக்கு நான் சொல்லல. டைவர்ஸ் கேஸ் தானே சார் நம்ம ஸ்பெஷாலிட்டி. இந்த பாரு, பொண்டாட்டி உன்னை சீட் பண்றான்னு வாயில சொன்னா போதாது, கோர்ட்டுக்கு எவிடன்ஸ் வேணும். அது இருக்கா? முதல்ல எவிடன்ஸ் எடுத்துட்டு வா, வேணும்னா டெக்னாலஜி நான் சொல்லித்தரேன். என்ன சார், என்ன என்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நெவர், யூ ஆர் எ வெரி இன்டெலிஜென்ட் டெக்கி. இருங்க பாருங்க, என் வைஃபோட வீடியோ பிட். எங்க எங்க இங்க திருப்புங்க. மை குட்னஸ், அடேங்கப்பா, என்ன ஒரு கிளாரிட்டி! எந்த கேமரால எடுத்த? ஸ்லோ மோஷன்ல எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். எனக்கும் தாமரைக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த கிருஷ்ணன். தாமரை பேரே கும்முனு தான் இருக்கு. டைடல் பார்க்ல ஒரே கம்பெனில தான் நாங்க எல்லாரும் வர்க் பண்றோம். எனக்கு நைட் ஷிஃப்ட், அவங்க ரெண்டு பேருக்கும் டே ஷிஃப்ட். அவ ஓவர் ஆக்ட பார்த்து சந்தேகம் வந்து தான் பெட்ரூம்ல கேமரா ஃபிக்ஸ் பண்ண. கலாட்சேத்ரா வாசுகி. லேடிஸ் சாதாரணமா ராவண வேஷம் போட மாட்டாங்க, ஆனா வாசுகி அளவுக்கு இந்த வேஷத்தை ஆம்பளைங்களால கூட போட முடியாது. எப்பேற்பட்ட துரோகத்தை எனக்கு அவ பண்ணிருக்கான்னு நீங்க பாத்தீங்கல்ல சார். அப்படி நான் என்ன சார் பாவம் பண்ண? சில பெண்களுக்கு வாழ்க்கையில இது மாதிரி சுகங்கள் தான் பெருசா தெரியுது. அவங்க தப்பு பண்றது நாம தப்பு பண்றதுனால இல்ல. சில பேருக்கு பொண்டாட்டி வரும், சில பேருக்கு சாபம். எனிவே உன் கேஸ் நான் எடுத்துக்கிறேன். வர வர, நாளைக்கு ஆபீஸ்க்கு வா, பேப்பர் சைன் பண்ணும். தேங்க்யூ சார். நான் கிளம்புறேன் சார். என் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியுது? புரியுது புரியுது. தேங்க்யூ. மிஸ்டர் கோபாலன், நான் சொன்னேன்ல, துரோகம் பண்ற பொண்டாட்டியே சாருக்கு பிடிக்காது. இப்போதைக்கு இந்த பிட்டு, இந்த ப்ரூஃப் என்கிட்டே இருக்கு. என் மொபைல். இது மொபைல் இல்ல, எவிடன்ஸ். புரிஞ்சுதா? இது இருந்தாதானே கேஸே நடத்த முடியும். ஒரு மாசம் ஓட்டணும். மிஸ்டர் பால்ராஜ், முகம் கழுவ கூட தண்ணி இல்லாத இடத்துல போய் ப்ரோக்ராம் நடத்துறானுங்க. கொஞ்சம் பேசாம வரீங்களா? எனக்கு தலைவலிக்குது. தலைவலிக்குதுனால எனக்கு தெரியும். PMS, ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம். பீரியட்ஸுக்கு முன்னாடி எல்லா பெண்களுக்கும் இந்த மாதிரி தலைவலி வர்றது சகஜம்தான். அமெரிக்காவில் 20% டைவோர்ஸுக்கு இதுதான் காரணம். இந்த மாதிரி பிரச்சனைகளை நாமே அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி அவங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. மேடம், நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வரோம்.
நீங்க துரத்தி பிடிக்க நாங்க ஒன்றும் தப்பான ஆளுங்க இல்ல. கங்கிராச்சுலேஷன்ஸ் வாசுகி, ராவணன் எக்ஸலன்ட். தேங்க்ஸ். உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் தயங்காம எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னோட நம்பர் நம்பர் என்கிட்ட இருக்கு. ஓகே, கீப் இன் டச் வாசுகி. குட் நைட். இவகிட்ட நீ எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் வச்சுக்காத. சரியான ஃபெமினிஸ்ட் இவ. ஆம்பளைங்களே அடிச்சு துவைக்கிறது தான் லோ அண்ட் ஆர்டர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. தீபிகா ஐபிஎஸ். இந்த வார நிகழ்ச்சியில ரெண்டு புது படங்களை பத்தி பார்க்க போறோம். முதல்ல பார்க்க போறது நாயுடு பேட்டைங்கிற ஹொரர் படம். இன்னொன்னு அவனும் இவனும் எப்பவுமே படிக்கலைங்கிற காமெடி படம். ஹொரர் படத்தை பார்த்தா காமெடியா இருக்கு, காமெடி படத்தை பார்த்தா பயமா இருக்கு. இதுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு தெளிவா தெரியுது. எனக்கு ஒன்றும் அவங்கள பார்த்தா அப்படி தப்பா தெரியல. ஆம்பளை மாதிரி நடந்துக்கறதா? நீ யாரை பத்தி சொல்ற? புது டிசிபி தீபிகா பத்தி தான். அவளை பத்தி நீ இன்னுமா நினைச்சுக்கிட்டு இருக்க? ஆனா ஆம்பளை மாதிரின்னு சொன்ன பாரு, அது கரெக்ட். ஏய், எந்த காலமானாலும் மீச வச்ச பொம்பளையே ரசிக்க முடியுமா சொல்லு? ஆணு கழக ஆண்மை, பெண்ணு கழக பெண்மைன்னு எதுக்கு வச்சாங்க? இதுல எது மாறினாலும் லைஃப் பயங்கர போர் தான். என்ன மாதிரி ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு சாந்த சுரூபணியா இருக்கணும். என்னுடைய வாசுகி மாதிரி. விடுங்க, வரவர உங்களுக்கு கிண்டல் ரொம்ப அதிகமா போச்சு. எப்படி பேசினாலும் தப்பிச்சு போறதுலே குறியா இருந்தா நான் என்னதான் பண்றது? யார் ராத்திரி நேரத்துல டைவோர்ஸுக்கு போன் பண்றது? ஆமா, ஏன் பொண்டாட்டி நாட்டியக்காரிதான். ஆனா அவங்களுக்கு அதுவா பிரச்சனை? அவ கிறிஸ்டியன் இல்லைங்கிறது தானே பிரச்சனை? அதனாலதானே நீங்க இந்த வீட்டை எட்டி கூட பாக்குறது இல்ல? உங்களுக்கு மருமக வேணாம், ஆனா பையன் மட்டும் வேணும். ஏன்னா சொத்தா? உங்ககிட்ட 100 பைசா எனக்கு வேணாம். என் பொண்டாட்டி என் பொண்ணை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். சரிமா, அப்புறம் கூப்பிடுறேன். இங்கதான் படுக்கியா? ஆமா. சித்ரா நேத்து ராத்திரி கூட பயந்து எழுந்துட்டா. நான் கூட தான் நேத்து பயந்து எழுந்தேன். குழந்தையோட அம்மா குழந்தையோட இல்ல, குழந்தையோட அப்பா கூட தான் படுக்கணும். 1 மாசமா தான் பட்டினி, கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா? எனக்கு 1 மாசமா எடுப்பு வலி. குட் நைட், நல்லா நிம்மதியா படுத்து தூங்கு. ஏகபத்தினி விரதம் ஆயிருந்தா இப்படித்தான் ஆகும். நீ நல்ல ஜோலி ஆயிரு, நாம கூட மீனா பிறந்திருக்கணும். மறக்கவே முடியாது. இந்த பாட்டு எழுதின கவிஞர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காதல் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை எப்படி போரட்டி போடும்னு காதலிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஒரு விஷயம் சொல்லவா, நானும் ஒருத்தரை காதலிக்கிறேன். அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. சோ வாட், கல்யாணம் ஆனவங்களை லவ் பண்ண கூடாதா? காதலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சுகமான அனுபவம். உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் தயங்காம எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னோட நம்பர் என்கிட்ட இருக்கு. சுப்ரியா, எனக்கு ஒரு நல்ல அட்வொகேட் வேணும். நீ எதுவும் சொல்ல ஆரம்பிச்சிடாத. ஐ கான்ட் அட்ஜஸ்ட் வித் தம் எனிமோர். மேம், நேத்து கோவலம் பக்கத்துல நடந்த பார்ட்டில 4 கேர்ள்ஸ் ட்ரக்ஸ்ல இருந்திருக்காங்க. அந்த 4 பொண்ணுங்களையும் எஸ்ஐ சங்கர் அரெஸ்ட் பண்ணிட்டாரு. குட். ட்ரக்ஸ் ரெகுலரா யூஸ் பண்றவங்கல 15 வயசு கூட ஆகாத பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுல ஹவுஸ் வைஃப்ஸ் பல பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. நாளைக்கு ரைடு எந்த வீட்டுல யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்க போறேன்னு எனக்கு தெரியல. எதுவா இருந்தாலும் we have to take a serious action on this. அண்ணாச்சி,
இந்த கருப்பா இருப்பான பச்சையப்ப அவன் வீடங்க. எங்க தோளோட நிறம் கருப்பா இருக்கிறதுனால எங்களை நீ கருப்பான கூப்பிடுறியா? வெள்ளக்கார ஆரம்பிச்சு வச்ச இந்த நிறபேதம் இன்னும் இந்த நாட்டை விட்டு போகாம இருக்கிறதுக்கு காரணமே உங்கள மாதிரி ஆளுங்க தான். இதை நான் வன்மையாக்க ஏதோ தெரியாம கருப்புன்னு சொல்லிட்டா என்ன மன்னிச்சு விட்டுருப்பா? இந்த லெப்ட்ல போய் அப்படியே ரைட்ல போனீங்கன்னா அவர் வீடு வந்துடும். ரொம்ப நன்றி. டேய் பச்சா சொல்லுங்கண்ணே, உனக்கு கேரளா லாட்டரி அடிச்சிருக்கடா. லாட்டரி விக்கிற முத்து தான் சொன்னான், 10,000 உண்மைதான்டா. போனை கட் பண்ணிட்டு அடுத்த பஸ் புடிச்சு உடனே வா. சரி. பச்சை வீடு எங்க இருக்கு? ஊருக்கு போயிருக்கான் சார், வரதுக்கு 2 ஆகும். உங்களால ஏன் பண்ணி தர முடியுமா? முடியாது சார், யூனியன்ல விட மாட்டாங்க. நீங்க எல்லாரும் இந்த ஸ்கூல்ல இருந்து நாங்க செலக்ட் பண்ணிருக்கிற ஆன்டி நார்கோட்டிக் ஸ்டூடண்ட் கேடர்ஸ் உங்ககிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைக்க போறோம். ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு. ஐ திங்க் யூ கைஸ் கேன் டு இட் வெரி வெல். உங்க வீட்லயோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயோ ட்ரக்ஸ் யூஸ் பண்றவங்க யாராவது இருந்தா உடனடியா நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தணும். நீங்க சொல்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நாங்க ரகசியமா வச்சுக்குவோம். ஓகே சொல்வீங்கல்ல? ஷூர் மேம். ரேகா மேம், யாரா இருந்தாலும் அப்புறம் கூப்பிடுறேன் சார். எஸ் மேம். ஹலோ, என்ன உங்க சகோதரியாவோ ஃப்ரெண்டாவோ நினைச்சுக்கங்க. உங்க பிரச்சனையை என்கிட்ட சொல்லுங்க, வெளியே தெரியாம உங்க பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். நான் இருக்கேன். சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்ல வேண்டிய ஆள்கிட்ட பிரச்சனையை தைரியமா சொல்லணும். மேடம், சில பேர் என்கிட்ட பிரச்சனை பண்றாங்க. ஹூஸ் தட்? தைரியமா சொல்லுங்க, ஸ்பீக் அப். நீங்க தனி ஆள் இல்ல வாசுகி. கம் ஆன் வாசுகி, கம் ஆன். அது அவங்க ரெண்டு பேர். மீனே 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 ஏரா வஞ்சரம் கெளுத்தி இந்த ரகு கிட்ட மீனை வாங்கி குழம்பு வச்சு பாருங்க. இந்த ரகுக்கு எப்போ தமாஷுதான். சீக்கிரம் போ வாசுகி, மீன் காலி ஆட போகுது. ஆமா ஆமா, பொரிச்சு சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். சாப்பிடுங்க. வாங்க வாங்க, நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நழுவிக்கிட்டே போகுது. இந்த மீனை பாத்தீங்களா? இது சாதாரண மீன் இல்ல, கவர்ச்சியான மீன். இந்த மீனை விட பெரிய மீனை கூட உங்க வீட்டுக்காரர் வாங்கிட்டு வரலாம். ஆனா அந்த மீன் ருசிக்கிறத விட இந்த ரகுவோட மீன் தான் நல்லா ருசிக்கும். உங்களை பார்த்தா துள்ளாத மீன் கூட இல்ல துள்ளும். வேற யாராவது? அடுத்தவன் பழம் விக்கிற சுப்பு. அவன் பேச்சே சரியில்லை மேடம். எல்லாரையும் தப்பாவே பாக்குறதுதான். இந்த சுப்போட ஆப்பிள வாங்கி வாயில வைங்க, அப்படியே கரைஞ்சிடும். என்ன பாக்குறீங்க? வாங்கி கடிச்சு பாருங்க, ருசியா இருக்கும். இந்த மாதிரி ஆப்பிள நீங்க சாப்பிட்டுக்க மாட்டீங்க, யோசிக்காம வாங்குங்க. என் ஆப்பிள சாப்பிட்டீங்கன்னா உங்க முகம் இன்னும் பளபளக்கும். சினிமா ஸ்டார் நமிதா சைக்கிளா எல்லாரும் என் ஆப்பிள சாப்பிட்டவங்கதான். இந்த சுப்போட ஆப்பிள ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்டா விட மாட்டீங்க. எங்களை மாதிரி பொம்பளைங்க எப்பவும் எதிர்த்து பேச மாட்டாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதான் திமிரில் ஆடிட்டு இருக்காங்க. தட்டி கேட்க யாரும் இல்ல. இதை வீட்டில் புருஷன் கிட்ட சொன்னா வீணா சண்டை தான் வரும். கடைசியில் அந்த பழியும் எங்க மேலதான் வந்து விழும். அனுபவிக்கிறவங்களுக்கு தானே அதோட வலி கஷ்டம் எல்லாம் தெரியும். நீங்க ஒரு நாள் கூட இதை எதிர்க்கலையா? எதிர்க்கிறதுக்கு எங்களுக்கு என்ன சேஃப்டி இருக்கு மேடம்? இங்க இருக்கிற பொம்பளைங்க இதெல்லாம் கண்டும் காணாம இல்ல வாழ வேண்டியிருக்கு. எதையும் வெளியே சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே குமரிக்கிட்டு இருக்கோம். கேஸ் காய்கறி விலை மட்டும் இல்லை, இதுவும் எங்க பிரச்சனை தான் மேடம். எங்களை மாதிரி உள்ள பொம்பளைங்க பிரச்சனைய கேட்க இங்க யாருமே இல்ல. I will take care of it. Don't worry, Vasuki.
இனிமே இந்த சிட்டியில எந்த ஒரு பொண்ணு அவமானப்படக்கூடாது. இது எல்லாத்துக்கும் இன்னைக்கே நான் ஒரு முடிவு கட்டுறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, ரிலாக்ஸ்டா இருங்க. ரேகா, எஸ்ஏ பாபு கிட்ட ஜீப்ப ரெடி பண்ண சொல்லு, எங்க போனேன்னு நான் சொல்லிக்கிறேன். தண்டனை பூர்ணிமா ராவ்ங்கிற பொண்ணோட கேஸ பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? புருஷனுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்து சாகடிச்ச பொண்ணோட கேஸ். அவ யூஸ் பண்ணது என்ன மாதிரி பாய்சன் தெரியுமா? பயங்கரமான விஷத்தை தெளிச்சு விளைவி வச்ச காய்கறிகள்ல செஞ்ச சாம்பார், பொரியல், காரக்குழம்பு, அது சாப்பிட்டா சாப்பிட்டோம் காலி. ஆனா சமைச்சவளுக்கு எந்த பிரச்சனை இல்ல. அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த ரகு கிட்ட ஒரு அரை கிலோ மீனை வாங்கி 10-15 வத்தல் மிளகா போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சு சூடா ஒரு சட்டியில குழம்பு வச்சு கொடுத்தேன்னு வச்சுக்க. அந்த சட்டியை காலி பண்ணிட்டு தான் நான் வேற வேலையை பார்ப்பேன். புரிஞ்சுதா? இன்னைக்கு மீன்காரன் வரல. வரலையா? என்ன புயல் அடிச்சாலும் அவன் வராம இருக்க மாட்டானே. என்னாச்சு அவனுக்கு? வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. என்ன சொல்ற இருக்கு? அந்த சுபுவ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சோ, பழக்கடைக்காரன போலீஸ் தூக்கிட்டாங்க, மீன்காரன் காணாம போயிட்டானா? என்ன நடக்குது இந்த நாட்டுல? இன்னைக்கு சமையல் நடந்த மாதிரிதான். இந்த மீன்காரன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். ஹலோ செக்ரட்டரி, நம்ம மீன்காரராக எங்க ஆளைய காணோம்? நம்ம நாட்டு கடல்ல மீன் பிடிச்சது போதும்னு வெளிநாட்டுல வலைவரிக்க போய் கடற்குள்ளக்காரங்க வலையில மாட்டிருப்பான். அவனோட மீனை சாப்பிட்டு சாப்பிட்டு உங்க வாய ரொம்ப ருசி கண்டுச்சு. இவருக்கு எப்பவும் விளையாட்டுதான். உங்களோட உண்மையான பிரச்சனை என்னன்னு நீங்க இன்னும் என்கிட்ட சொல்லல. உண்மைய மறைச்சு பேசுறவங்கள எனக்கு பிடிக்காது. என்னால உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. ஐ அம் சாரி மேடம். நான் உங்க பிரச்சனை என்னன்னு ஓபனா சொன்னாதானே என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியும். என்ன உங்க ஃப்ரெண்டா நினைச்சுக்கங்க வாசுகி. நடந்தது என்னன்னு சொல்லுங்க சொல்லுங்க. நடந்தது ஐபிசி 376. என்ன சொல்றீங்க வாசுகி? நீங்க அம்மா, நான் தான் பாதிக்கப்பட்டவர். Thank you.
சொல்லணும்னா, 14 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அபார்ட்மெண்ட்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் தான். அந்த சந்தோஷத்துக்கு பெருசா காரணம் எல்லாம் எதுவும் இல்லை. அவனுக்கு இது தேவைதான். என்ன இவ்வளவு ரெஸ்ட் பாக்குற, உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் போல இருக்கு. என்ன கதையில இது படம் எடுத்திருக்காங்க, அடுத்த திரை விமர்சனத்துல இதை போட்டு கிழி கிழின்னு கிழிக்கிறேன். பாளையங்கோட்டையில் பிறந்து கனடாவில் பணியாற்ற ஆசைப்பட்டு பெங்களூரில் நர்ஸாக பணியாற்றும் மாலினி என்னும் 22 வயது பெண்ணின் காதல், காதல் தோல்வி, பழிவாங்குதல் என 3 கோணங்களில் பயணிக்கும் கதைதான் ஸ்ரீபிரியாவின் மாலினி 22 பாளையங்கோட்டை. பெண்ணுரிமைக்கு குரல் கொடுக்கும் முக்கியமான படம் இது. சீரழிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட ஒரு பெண் பொங்கி எழுந்தால் என்ன ஆகும் என்பதை இந்த படம் அழுத்தமாக சொல்கிறது. தமிழில் இது ஒரு துணிச்சலான முயற்சி என்பதை யாரும் மறுக்க முடியாது. சிறப்பான ஒரு படம். ஸ்ரீபிரியாவுக்கு வாழ்த்துக்கள். சரியான சந்தர்ப்பவாதி. நேத்து தியேட்டர்ல என்ன சொன்னீங்க? டைரக்டர் ஸ்ரீபிரியா என்னோட நல்ல ஃப்ரெண்ட். அங்கிள், இதுல யார் தண்ணி நிரப்புவாங்க? அப்பா கடவுளே, தேங்கால தண்ணி நிரப்புறதை விட்டுட்டு டாமில தண்ணி நிரச்சு வச்சா கரண்ட் கட் ஆகுது இல்லாம இருக்கும். கஞ்சா ஸ்மெல் அடிக்குதுல்ல, கொஞ்ச நாளாவே வந்துட்டு இருக்கு. சித்ரா வர்க்குமோ? நியூ ஜெனரேஷன் மா, யாரையும் நம்ப முடியாது. விளையாடாதீங்க, வாங்க போய் பாக்கலாம். வாங்க எழுந்து. என்னமோ டவுட்டாவே இருக்கு. இங்க என்ன நல்லா ஸ்மெல் அடிக்குதுல்ல? இங்க எங்க கஞ்சா இருக்க போகுது? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இங்க விளையற நல்ல சரக்கல்ல எக்ஸ்போர்ட் ஆகி ஃபோர்னுக்கு போயிடுது. இங்க இருக்கிறதெல்லாம் வெறும் சத்தம், யூஸ்லெஸ் ஸ்ட்ரா. ஏய், இங்க ஒரு பீடி துண்டு கூட இல்ல. எனக்கு அந்த ஸ்மெல் நல்லா அடிக்குது. அந்த பக்கம் போய் பாருங்க, அங்க யாரும் இல்ல. உண்மையே சொல்லு, நீ எப்பவாவது கஞ்சா பிடிச்சிருக்கிய? இல்லன்னா கஞ்சாவை பிடிக்காத நீ இது கஞ்சா ஸ்மெல் தான் எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? என் அண்ணனுக்கு கஞ்சானா அப்படி ஒரு பைத்தியம். நானும் எங்க அப்பாவும் நிறைய அனுபவிச்சிருக்கோம். ஓ, என் மச்சா கஞ்சால ஸ்பெஷலிஸ்ட் இல்ல, அதை நான் மறந்தே போயிட்டேன். சார் இப்ப எங்க இருக்காரு? ஹரித்வாரா, நேபாள? எங்கேயோ இருக்கான், விடுங்க. இங்க யாரோ கஞ்சா அடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அந்த சாந்தி அக்கா பையன் மேலதான் டவுட்டா இருக்கு. யார? ஆரியாவா? அவன் சின்ன பையன்மா, அதுவும் வாத்தியார் பையன். இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டா. நீ வா, காலையில நான் அம்மா வர பாக்க போறோம். ஏன் நான் எது சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறீங்க? உனக்கு நான் ரஜினி ஸ்டைல்ல பதில் சொல்லட்டுமா? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. எப்படி? வாசுகி அக்காவோட சென்ட் ஸ்மெல்லு அவங்களுக்கே மணக்கிற உடம்புடா. சேலை ஜாக்கெட் தான் கொடுங்க, அயன் பண்ணி தரேன். ம், கொடுக்குறேன் அக்கா. ம், நானும் ஆரியாவும் சாயங்காலம் ட்ரெயினில் கோவா போகிறோம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு. அங்கே சூப்பர் சரக்கு கிடைக்கும். வரும்போது வேணா ஒரு பாட்டில் ஃபெனி வக்கீல் சார் வாங்கிட்டு வருவா? போடா லூஸு. உன் அக்காவுக்கு வேணா ஒன்றுக்கு 2 பாட்டிலாம் வாங்கிட்டு வந்து கொடு. ஃபெனியா? ஃபெனி இவன் இந்த ஃப்ளாட்டில் இருக்கிற கவிதாவோட தம்பி சுதீஷ். இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான். அன்னைக்கு அன்னைக்குதான் என்ன அவங்க
என்னடா போசுது, கிரீடத்தை காயிட்டு சாந்தி கட்ட சொல்ற. அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்காங்க, நாளைக்குதான் வருவாங்க. என்ன கூட கூப்பிட்டாங்கக்கா, நான் தான் வரலன்னு சொல்லிட்டேன். ஏன் தேவி இங்க இருக்கும் போது நான் எதுக்கு கோயிலுக்கு போனோம்? அக்கா வாசிக்கினா என்ன கருத்தும், பாம்பு தானே, நாகதேவதை. அதான் அக்கா இவ்வளோ அழகா இருக்கீங்க. த ரியல் சர்பண்ட் குயின் பொருத்தமாக தான் இருக்கு. அக்கா என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்க, பேட்ரா தானே? கிளியோ பேட்ரா. முதல்ல வழிவிடு. என்னக்கா அவசரம், சொல்லி போடாங்க. திரும்பி வர ஒரு மாசம் ஆகும், அது வரைக்கும் எங்களுக்கு போர் அடிக்காம இருக்க ஹாட் மெமரிஸ் வேணும்ல. கதவு தோரா பச்ச தோரா பச்ச கதவு அடம் பிடிக்காதக்கா, வாக்கா. Oh, my God.
பயப்படாதீங்க, நாங்க பக்குவமா நடந்துக்கோம். எங்களுக்கு இது புதுசு இல்ல. என்ன இந்த பிளாட்ல நீங்க ஆறாவது ஆளு? என்ன தெரியுதா, கத்தி ஆளை குப்பணும்னு நினைச்ச இந்த சீன் மொத்தத்தையும் நாளைக்கு இன்டர்நெட்ல போட்டுருவேன். நடந்தாக்கூட உடனே தப்பிச்சு வெளியே ஓட முடியாது. நீங்க சொல்ற மாதிரி இல்ல, ஒண்ணும் இல்லம்மா. கேக் எப்படி இருக்கு பாட்டி? ரொம்ப பிரமாதமா இருக்கு. மெக்கானிக் கேக்குன்னா சொல்லவா வேணும், நல்லாதான் இருக்கும். நான் உண்மையா சொன்னா, நீங்க வாயில் இருக்கிற கேக்க துப்பிடக்கூடாது. நீங்க சாப்பிடுறது உங்க மருமக செஞ்ச கேக்கு. கசக்கு போதே நினைச்சேன். என்ன நினைச்சு? மொத மொதல்ல பாவம் செஞ்ச ஏவாள கூட அம்மா மன்னிச்சிருவாங்க, ஆனா உன் பொண்டாட்டி மன்னிக்க மாட்டேன். என் பொண
திரும்பினதுக்கு அப்புறம் தான் அவங்க எனக்கு கொலை பண்ணலன்னு தெரிஞ்சது. எனக்கு தெரியல, சத்த
சத்தமா அழறதுக்கு கூட எனக்கு அசிங்கமா இருந்தது. அவரும் சித்ராவும் வர்றதுக்குள்ள செத்துடணும்னு தான் நான் முதல்ல நினைச்சேன். ஆனா அப்படி நான் செத்துட்டா என்னை கடிச்சு குதறின வெறி நான் இங்க தப்பிச்சிருமே. அதனால என்ன நடந்தாலும் சாகக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். எந்த தப்பும் செய்யாத எனக்கு எதுக்கு தண்டனை? செஞ்ச தப்புக்கான தண்டனை அனுபவிக்க வேண்டியவங்க அவங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு, செஞ்ச தப்பு நினைச்சு ஆர்யா, சுதீஷ், பச்சையப்பன் மூணு பேரும் துடி துடிச்சு சாகணும். அவரும் சித்ராவும் வீட்டுக்கு வந்தப்போ நான் வேற வாசுகியா இருந்தேன். எடுத்துட்டீங்களா? ஓகே ஓகே, இங்க ஒன்னும் சேஷம் இல்ல. வாசுகி தான் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்க. நோ நோ, ஷீஸ் ஃபைன். ஃப்ராக்சர்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, நான் கூப்பிட்றேன். பாய். சுதீஷ்க்கு பயங்கர ஹியூமர் சென்ஸ். அவன் சொல்றான் டைவர்ஸ் கேஸ் நடத்துற எல்லா வக்கீலுக்கும் டைவர்ஸ் தான் நடக்குமா. அப்படியா வாசுகி? ஹலோ வாசுகி, என்னாச்சு உனக்கு? ஏன் பேச மாட்டேங்கிற? பேசணுமா? பாம்பாட்டிக்கு பாம்புல சாவு, கள்ளனுக்கு கழவுல சாவு, இது போதுமா இல்ல இன்னும்? என்ன என்ன? ஓ, எனக்கு இந்த பழமொழியெல்லாம் அவ்வளோ தெரியாது. லூயிஸ் வீட்டுக்கு வரும்போது என்ன வாங்கிட்டு வருவாரு? ஆப்பிளா மேங்கோவா? மேங்கோனா எனக்கு ரெண்டு எடுத்து வை. வாசுகி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். யாரு வந்திருக்காங்க பாரு. என்ன சொன்னது? அது குளிக்கும் போது பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. பாத்ரூம்ல விழுந்துட்டா. கண்ட மூலிகை தேலத்தை வாங்கி பாத்ரூம் பூரா வச்சிருந்தா? இப்படி கை உடையத்தானே செய்யும். போதும், நிறுத்துறா. அவளே அடிபட்டு வேதனையில இருக்கா, அவகிட்ட போய் ஏதேதோ பேசிக்கிட்டு. நான் ஒண்ணு உனக்காக இங்க வரல. என் மருமகளை பாக்கதான் இங்க வந்தேன். வீடு ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா நீட்டா வச்சிருக்க. வாசுகி, உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. வா. கொஞ்ச நாளைக்கு எந்த கதகளியும் இருக்காது. என் மேல உனக்கு கோவம் ஒண்ணு இல்லையே? ரொம்ப வலிக்குதா? இவ கிறிஸ்டியன் இல்லைன்னு யாரா சொன்னது? அந்த பொட்டை மட்டும் எடுத்துட்டு அவன் முகத்தை பாரு. அச்ச அசலா கிறிஸ்டியன் பொண்ணு மாதிரிதான் இருப்பா. அப்ப பேரே மாத்திரலாம், கத்ரினா கைஃப். பேரு நல்லாதான் இருக்கு, ஆனா இவளுக்கு மேட்ச் ஆகாது. இன்னையில இருந்து இவதான் நம்ம வீட்டோட முதலாளி அம்மா. அப்ப கொத்து சாவி எடுத்து கொடுக்க வேண்டியதானே. 8 வருஷத்தை வீணாக்கிட்டேன். நான் உன்னை பாக்க முன்னாடியே இங்க வந்திருக்கணும். லூயிஸ், இவளுக்கு கை சரியானதும் இவளை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடணும், தெரிஞ்சுக்க. இந்த அதிகாரம் எல்லாம் எங்கிட்ட வேணாம். அடா, மருமகளா இருந்தவ தான்டா. அவ மனசு என்னன்னு எனக்கு தெரியாதா? ச்சே, என் பிடிவாதத்தால எட்டு வருஷம் வீணா போச்சு. இப்ப ரெண்டு நாள் இருந்துட்டு போறாளே. இல்லப்பா, நான் இன்னைக்கு போய் ஆகணும். நான் வர்றது இருக்கட்டும், நீ முதல்ல அவளை கூட்டிட்டு வா. சரி, டீயே குடிங்க. இன்னைக்காவது ஒரு நாள் என் மாமியார் என்னை ஏத்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு வரும்போது அதை திருவிழாவா கொண்டாடணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு மருமகளா இருக்கிற தகுதியே எழுந்துட்டு நிக்கிறேன். இனிமே என்னால் அவருக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா இருக்க முடியாது. அவரை விட்டு பிரியறது தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு. நடந்தது இதுதான் மேடம். இல்ல மேடம், நான் அவங்களை யார்கிட்டயும் ஒப்படைக்க மாட்டேன். அந்த மூணு பேரையும் நானே கொல்லணும். என் கையால கொல்லணும். நான் இன்னும் உயிரோட இருக்கிறதே அதுக்குதான். நீங்க அவங்களை எங்கிட்ட விட்டுருங்க. சட்டம் உங்களை தட்டிக்கிட்டோம். பத்திரிகைக்காரங்க முன்னாடியும் டிவிக்காரங்க முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்க நான் விரும்பல. வாசுகி, நீங்க யார் முன்னாடியும் மேடம், அந்த கடவுள் புண்ணியத்துலதான் அவங்க அந்த பென் கேமராவை அங்க மறந்து விட்டுட்டு போனாங்க.
அந்த ரெண்டு பேரும் கோவாக்கு போய் 12 நாள் ஆயிடுச்சு. மூணாவதா ஒரு கேடி இருந்தானே, அதான் அந்த இஸ்திரிக்காரன். அவன் எங்க? அவன் அன்னைக்கே ஊருக்கு போயிட்டான். அவங்க ரெண்டு பேரும் எப்படியும் கொஞ்ச நாள்ல திரும்பி வந்துருவாங்க. ஆனா இவன் தான் எப்போ வருவான்னு தெரியல. அவங்கள பழிவாங்க இதுதான் சரியான டைம். நீங்க என் கூடவே இருக்கணும் மேடம். போலீஸ் ஆபீசரா இல்ல, ஒரு சகோதரியா. பாசுகே, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது கோர்ட், நாம இல்ல. இது கோர்ட்டுக்கு போக வேண்டிய கேஸ் இல்ல மேடம், நான் முடிக்க வேண்டிய கேஸ். பாசுகே, நான் என்ன சொல்றேன்னா, வேண்டிக்கிறது எனக்காக மட்டும் இல்ல, பாதிக்கப்பட்ட அத்தனை பெண்களுக்காகவும் தான். அவங்களால இன்னொரு பொண்ணு பலியாகிறதுக்கு முன்னால நான் அவங்கள பழி வாங்கணும். அதுக்கு நீ தான் துணையா இருக்கணும். புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் சந்தேகப்படுறதுனாலதான் பல பேரோட குடும்ப வாழ்க்கை பாதியிலே முறிஞ்சு போயிடுது. நம்பிக்கைங்கிற நூல்பாலத்திலே பேலன்ஸ் மிஸ் ஆகாம நடக்கிறது தான் தாம்பத்தியம். இதே நான் சொன்னா தத்துவம் சொல்லுவீங்க. சரி சரி, டைவோர்ஸ் நோட்டீஸ் நாளைக்கு அனுப்பிடுறேன், மத்தது கோர்ட்ல. இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயத்திலையும் அவங்கவங்க முடிவு தான் அவங்களுக்கு சுப்ரீம் ஜஸ்டிஸ். நீங்க தனியா இல்ல.
பேரையும் சாகடிக்கணும். எனக்கு வேண்டியது அதுதான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இப்படியே சேர்ல உட்கார்ந்து இருந்தா இடுப்பு வலி வராம என்ன செய்யும்? அது தனியா புலம்புறதே பொழப்பா போச்சு. பழைய சட்டங்களை தூக்கி எறிஞ்சிட்டு புது சட்டங்களை கொண்டு வரணும்னு தோணுது. வாழ்க்கையில திருந்தவே கூடாதுன்னு நினைக்கிற கிரிமினல்ஸ் ஜெயில போடுறதுனால என்ன பலன் கிடைச்சிரும்? நல்லா சந்தோஷமா தானே போயிட்டு இருக்காங்க. மாஸ்டர் உங்க பொசிஷன் ஓகே. சாந்திகா நீங்க கொஞ்சம் தள்ளி வாங்க. அண்ணா நீங்க இந்த பக்கம். முத்து ரெடியா? ஸ்டார்ட் பண்ணிக்க. வணக்கம். ஆண்டுதோறும் தமிழக அரசு வழங்கும் சிறந்த ஆசிரியருக்கான விருதை இந்த ஆண்டு பெற இருப்பவர் ஸ்ரீ தயானந்தன் மாஸ்டர் அவர்கள். இந்த இனிய தருணத்தில் தயானந்தன் மாஸ்டர் அவர்கள் மாணவ சமுதாயத்திற்கு என்ன கூற விரும்புகிறார் என்று தெரிந்து கொள்வோம். வணக்கம். நான் ஆசிரியர் மட்டும் இல்ல, ஒரு தந்தையும் கூட. என் பையனுக்கு தினமும் நான் என்ன சொல்வனோ அதைத்தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன். 10% அறிவு, 90% திமிரு, அதில்ல வாழ்க்கை. அறிவுதான் ஒருத்தனை நல்ல நிலைக்கு கொண்டு போகும், ஆனா அதே நேரத்துல திமிரு ஒருத்தனுடைய லைஃபையே அழிச்சு. மற்ற மாநிலத்தை ஆளுங்களுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டுரிமை வேண்டுமா வேண்டாமா? டாபிக் நல்லா இருக்கு. இது பண்ணா நம்ம டிவிக்கு ரீச் நல்லா இருக்கும். இந்த ப்ரோக்ராம்ல யார் யார் கலந்துக்க போறாங்க இந்த லிஸ்ட் எடுத்து எனக்கு நீங்க மெயில் பண்ணவே இல்லையா? ஏ பச்சை, எங்க போறது நீ? இல்லனே, எனக்கு ஆஸ்துமா, ஊர்ல நாட்டு வைத்தியரா பாக்க போனேன். வேலை வேலைக்கு 4 மாத்திரை சாப்பிட சொன்னாரு. என்ன பண்றீங்க? இன்னைக்கு இதுதான் ஸ்பெஷல் நியூஸ். நம்ம பச்சை திரும்பி வந்தாச்சு. உனக்கு என்ன வேணும் சொல்லு. பணம் வேணுமா? நல்ல டாக்டர் வேணுமா? உனக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்யறேன். சாப்பாடு இல்லைனாலும் போட்டுக்கிற ட்ரெஸ் எனக்கு நீட்டா இருக்கணும். போ போ, வேலை பாரு. யாரா இருந்தாலும் பஞ்சுவாலிட்டி வேணும். அப்ப நீங்க மட்டும் தான் இங்க. எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ், அசோசியேஷன் சார்பா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஓகே, இன்னைக்கு நியூஸ் அவர்ல என்ன டாபிக் தெரியுமா? வெளி மாநிலத்தை ஆளுங்களுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டுரிமை. கலக்குறேன் பாரு. மேம், ஹலோ. அவன் வந்துட்டான். அந்த செக்ஸ் மேனியாக்கு பேர் என்ன சொன்னீங்க? பச்சை அப்பன். அவனுக்கு உடம்பு பூரா விஷம். அந்த
கழுகுகளுக்கு இறைய காட்டுறது வந்தான். இளைய ஆரியா, நான் இங்க வந்துட்டேன்டா, ஒரு பிரச்சனை இல்லை. வாசுகியாக்க சந்தோஷமா இருக்காங்க, நீங்க கிளம்பி வாங்கடா. அப்ப உனக்கு கோபால விடுற ஐடியா இல்ல? கோபால மனசுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு, அதான் ஊட்டி வரைக்கும் போலாம்னு. தாஜில ரூம் எல்லாம் புக் பண்ணிட்டோம், முழுசா கரெக்ட் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். கூட்டிட்டு போ. மண்டே ஆபீஸ் இருக்கு. சரி கோபாலன். ஓகே கோபாலன், ஏடிஎம் இந்த பக்கம். பரபரப்பா, எனி ஹாட் நியூஸ்? ஸ்டார் டிவில இருந்து ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு. அப்புறம் ஆரியோட அப்பாக்கு பெஸ்ட் டீச்சர் அவார்ட். தட்ஸ் குட். அப்புறம் அந்த இஸ்திரிக்காரன் செத்துட்டான். யாரு? நம்ம பச்சையா? நேத்துதான். எனக்கு ஏண்டா இப்படி கஞ்சா அடிக்கிறீங்கன்னு கேட்டா நாங்க ஏழை என்று சொல்லுவா. கஷ்டப்படுற இவங்களுக்கு கஞ்சா வாங்க மட்டும் எங்க இருந்துதான் காசு வருது? உங்க ரெண்டு பேரை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். படிக்க வேண்டிய வயசுல கெட்ட பழக்கத்துக்கு அடிமையானவங்க நாட்டுல அதிகமாயிட்டாங்க. அவங்க செய்யற தப்பு மத்தவங்க யாருக்கும் தெரியாதுங்கிற திமிரில் அலையிற அவங்கள மிதிச்சு ஒழுக்கி கொண்டு வரணும். என்ன தெரியும்?
உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். Are you free now? ஃப்ரீயா தான் இருக்கேன். நான் சொல்றது கேளுங்க. வீட்ல மிளகு இருக்கா? இருக்கு மேடம். கை நிறைய மிளகு எடுத்துக்கங்க. நல்ல பொடி பண்ணிக்கங்க. பவுடர் மாதிரி அரைச்சுக்கணும். எடுத்து அதுல அந்த மிளகு பொடிய போடுங்க. அவனோட மூச்சு குழல போய் நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் ரெண்டே நிமிஷம் தான் அவனோட நரம்புகளை ஒவ்வொன்னா அறுக்க ஆரம்பிச்சிடும். சீக்கிரம் வெளியே வா.
வேற பாத்ரூம் எனக்கு செட் ஆகாதுன்னு உனக்கு தெரியும்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. அதெல்லாம் முடியாது, வா வெளியே. வாசுகி, இவளை வெளியே வர சொல்லு. அவ பாத்ரூமுக்கு போக வேண்டியதானே. சித்ரா, நீ எவ்வளவு நேரம் நீ குளிப்ப? உள்ள படுத்து தூங்கிட்டியா? குளிச்சிட்டு தானே வர முடியும். எவ்வளவு நேரம் குளிப்ப? சீக்கிரம் போங்க. ஒரு நல்ல விஷயத்துக்காக போராடும் போது குற்ற உணர்ச்சி தேவையில்லை வாசுகி. நீ போராடுறது உனக்காக மட்டும் இல்ல, பாதிக்கப்பட்டு மௌனமா இருக்கிற மத்த பெண்களுக்காகவும் தான். நாம அவங்களுக்கு எதிராக பயன்படுத்த போற ஆயுதமே வேற. A lethal psychological attack. வார்த்தைகளுக்கு ஆயுதங்களை விட கூர்மை அதிகம். நீ இனிமே வாசுகையா இல்ல, தீபிகா ஐபிஎஸ் அவங்க கிட்ட பேச போறேன். எஸ், நீ என் குரல்ல பேசணும். பேசி பேசி அவங்கள சைக்கலாஜிக்கல் பேரியரை தாண்ட வைக்கணும். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் இன்பேலன்ஸ் ஆயிடுவாங்க, அவங்க கண்ட்ரோலையும் இழந்துருவாங்க. மேடம், நீங்க சொல்றது எனக்கு புரியல. அவங்க முடிவை அவங்களே தேடிக்குவாங்க. எஸ், இட் வில் பி எ கிளீன் சூசைட். இப்போ உனக்கு ஒரு கொரியர் வரும். த ரியல் வெப்பன். அந்த மொபைல்ல என் பேர்ல வாங்கின சிம் இருக்கு. உன் குரலை என் குரலா மாத்தக்கூடிய வாய்ஸ் ப்ராசஸரும் அதுல இருக்கு. முதல்ல கவிதாவோட தம்பி சுதீஷ், அவன நான் என் கூட பிறந்த தம்பி மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ கவிதா வீட்டில் பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. நீ அவனுக்கு ஃபோன் பண்றதுக்கு இதுதான் கரெக்டான நேரம். முத்து, ரெடி தானே? நான் இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். அதான்ப்பா, அந்த சாரிகா இஷ்யூ தான். மேடம் சொன்னா செய்யாம இருக்க முடியுமா? வந்துடு. மோசமான இளைஞர்கள் நீயும் ஒருத்தன், ரைட்? ஹலோ, ரிப்போர்ட்டர் கவிதா மோகனோட தம்பி சுதீஷ், 2B லோட்டஸ் அபார்ட்மெண்ட்ஸ். நீங்க யாரு? ஐம் டிசிபி தீபிகா ஐபிஎஸ். குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஆர்யாவையும் உன்னையும் கொஞ்ச நாள் அவை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கும். எனி டைம் You'll be in our custody. உன்னை பத்தியும் ஆர்யா பத்தியும் எல்லா எவிடன்ஸும் எங்க கையில இருக்கு. இறந்து போன பச்சையப்பன் கையில இருந்த பென் கேமரா இப்ப என்கிட்ட இருக்கு. அதுல நீ பண்ண எல்லா அக்கிரமமும் பதிவாயிருக்கு. கூட பிறந்த அக்கா குளிக்கிறது. நீ எடுக்கலனா உன் ஃப்ரெண்டு ஆர்யா எடுத்திருப்பான். நீங்க பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இனிமே நீ தப்பிக்கவே முடியாது. உன் அபார்ட்மெண்ட போலீஸ் ரவுண்ட் பண்ணிட்டாங்க. ஹலோ, ஹலோ.
ஹலோ. ஸ்டிங் ஆபரேஷன் மூலமா பல பேருடைய முகத்திரிய கிழிச்சறிஞ்ச ரிப்போர்ட்டர் கவிதா மோகனோட பாத்ரூம் கிளிப் வைரல் ஆக போகுது. எல்லாரும் பாக்குறதுக்கு முன்னாடி அதை பாக்குற முத ஆள் நீயா இருக்கணும். ஏண்டா ஏதோ நியூஸ் ரிப்போர்ட்டோட வீடியோ ஃபிளாஷ் ஆயிடுச்சுன்னு எல்லா சேனல்லையும் சொல்லிட்டு இருக்காங்களே, அது யாருன்னு உனக்கு தெரியும்? ஹலோ, வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் பாரு, அதை எடுத்தது வேற யாரும் இல்ல உன் தம்பி. நீ என் தம்பியே இல்ல, இப்பவே இந்த பிளாட் விட்டு போயிடு, இப்பவே. நாம அட்டாக் பண்றது அவளே இல்ல, அவளோட சேனல். மேடம், ரிப்போர்ட்டர் ஷாரிகாவை எனக்கு நல்லா தெரியும். அந்த கிளிப்பை டெலிகாஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். இன்னைக்கு நம்ம லஞ்ச் டின்னர் எல்லாமே ஷாரிகா தான். மாசத்துக்கு 3-4 தடவை ஊட்டிக்கு அட்வென்ச்சர் ட்ரிப் போறவங்க நம்ம ஆளுங்க. இதோட மோசமான கிளிப் எல்லாம் அங்க கிடைக்கும். அந்த கிளிப் எல்லாம் மத்த சேனல்ல போட்டா நம்ம மரியாதை என்ன ஆகும்னு யோசிங்க. இப்ப திருப்தியா? அந்த ஷாரிகா வேணை கட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கான். இப்ப அந்த சேனல்ல இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? இனிமேதான் சேனல் வார ஆரம்பிக்க போகுது. பதில் சொல்ல முடியலன்னா உடனே இங்கிலீஷ் தான். வசுகி, கவிதா அங்க ஹாப்பியா இருக்கா? நீயும் ஹாப்பியா தான் இருக்க. உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் ஹாப்பி தான். ஆம்பளைங்க தான் எப்பவும் டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருக்கோம். எனி ஹெல்ப்? தேங்க்யூ. ஹலோ அக்கா. ஏண்டா உன்ன மாதிரி ஒரு பொறுக்கி ஏடா இவ்வளவு நாளா நான் தம்பின்னு கூப்பிட்டு இருந்தேன். ஏடா அக்கானு கூப்பிடும் போது உன் மனசுல என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியாம போச்சே. மரணம் ஒண்ணுதான் இப்ப உனக்கு இருக்கிற ஒரே வழி. Your final escape from all the sins. Oh!
கவிதா மோகன், டோன்ட் வெரி, அந்த வீடியோ கிளிப் ஸ்ப்ரெட் ஆகாது, அதை நான் டெலிட் பண்ணிட்டேன். ஐ அம் டெபியூட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ். சூசைட் பண்ணிக்கிட்ட சுதீஷ் மோகனோட ஃப்ரெண்டு தானே நீ? இல்லை. நீ பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்டங்கிறத மறந்துடாத. சுதீஷ் தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கான காரணம் நீ தாங்கிறதுக்கான எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட இருக்கு. அவன் உனக்கு தான் கடைசியாக கால் பண்ணியிருக்கான். சுதீஷோட ஃபோன்ல இருந்து அந்த பாத்ரூம் கிளிப் கிடைச்சிருக்கு. அதை ஷூட் பண்ணது நீ தான் சுதீஷோட சிஸ்டரை வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. ஸோ போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கிற ரேபிஸ்ட் நீ தானே நாங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். யூ ஆர் அண்டர் சர்வேலன்ஸ். டேய், நீ சுதீப்போட ஃப்ரெண்ட் தானே? டிசிபி மேடம் உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. என்ன விஷயம் சார்? இவங்ககிட்ட விசாரிக்க என்ன இருக்கு? இவன் எனக்கு நல்லா தெரிஞ்ச பையன் தான். நானே இவனை நாளை காலையில ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரேன். ஓகே ஓகே வா. சில பேர் பிரச்சனைக்கு தீர்வு தற்கொலை தான் நினைக்கிறாங்க. இந்த போலீஸ்காரங்க கிட்ட வழவிடாந்து ஏதாவது பேசின உன்னே அவங்க குற்றவாளி. எதுக்குடா அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான்? என் பேரை கெடுத்துருவ போல இருக்கே. என்ன லூயிஸ், இந்த பசங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. வா, வந்து வண்டியில இரு. டேய் ஆரியா, டேய் ஆரியா, பாத்தீங்களா லூயிஸ் எவ்வளவு திமிரா போறானு? விடுங்க மாஸ்டர், ஏதோ டென்ஷன்ல இருக்கு. சில மீடியாக்கள் சொல்ற மாதிரி இது மர்டர் இல்ல. சுதீஷ் செஞ்சுகிட்டது தற்கொலை. ஒன்ஸ் எ ஜங்கி இஸ் ஆல்வேஸ் எ ஜங்கி. அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். அது ஒரு சூசைட் தான். அதுக்கு எவிடன்ஸ் அவன் பாக்கெட்ல இருந்து நாங்க எடுத்த போதைப் பொருட்கள். ஹீஸ் எ பாட்டன். சுதீப் பீட்டாளங்களுக்கு இதுல சந்தேகம் இருக்கறதா பேசிக்கறாங்க? நோ நோ நோ. அவன் ஒரு ட்ரக் அடிக்ட்ங்கிற விஷயம் அவன் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் தெரியும். போதைப் பொருளுக்கு அடிமையாகிற எல்லார் நிலைமையும் கடைசியில இப்படிதான் ஆகும். இது மாதிரி மரணம் அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. நதிங் மோர் டு சே. பிரஸ் மீட் ஓவர். ஓகே. எங்க போயிட போறா? இங்கதான் இருப்பா. வர முடியுமா? சரி, நான் வரேன். மாஸ்டர் அவார்டு வாங்க ஊருக்கு போறாரு. இவ எங்க போனான்னு தெரியல. நான் போய் பார்த்துட்டு வரேன். IPS, Deputy Commissioner of Police. Onna madri rascals ke ye moga margave markale. You might have seen me somewhere in the city.
நாளா உன்னை காணோம். எங்க மறைஞ்சிருக்க? 48 hours ஆ போலீஸ் உன்னை தேடிக்கிட்டு இருக்கு. உனக்கு ஒரு பேட் நியூஸ், உன் அப்பா தயானந்தன் மாஸ்டர் சூசைட் பண்ணிட்டாரு. ஆறு பெண்களோட வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்கின ஒரு கிரிமினலோட அப்பாவா வாழ பிடிக்கலன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவர் பாவம் தூக்கல தொங்கிட்டாரு. உன் அப்பாவை கொன்னது நீதான். போலீஸ் இப்போ நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருச்சு. You are the mastermind behind all these crimes. Onnatha na ivlo nala theditirundha. Nee tappikkiradhukku ore vazhi dhaan irukku. Suicide. Maranatha thavara unakku vera vazhiye illa. Your final escape from all the sins.
போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி ஆரியாவோட பாடியில சந்தேகப்படுற மாதிரி எங்களுக்கு எந்த தடயமும் கிடைக்கல. ஆஸ் பர் டாக்டர்ஸ் ரிப்போர்ட் அது ஒரு சூசைட் தான். சோ வாசுகி, யூ ஆர் சேஃப். இந்த ஃபைலை நான் க்ளோஸ் பண்ண போறேன். வேற யாரும் பாக்கி இல்லையே. ஏன் அழற வாசுகி? உன்ன மாதிரி உள்ள ஒவ்வொரு பொண்ணோட கண்ணீரையும் துடைக்க வேண்டியது என்ன மாதிரி உள்ள போலீஸ் அதிகாரிகளோட கடமை. மக்கள் நிம்மதியா வாழறதுக்கு பேர் தான் லா அண்ட் ஆர்டர். எனிவே, நம்ம ரெண்டு பேருக்குள்ள இதுவரைக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப்ப இதோட முடிச்சுக்கலாம். இனிமே நீ என்ன எங்க பார்த்தாலும் என்ன தெரிஞ்ச மாதிரி கூட காட்டிக்காத, என்ன கான்டாக்ட் பண்ணவும் முயற்சி பண்ணாத. திஸ் இஸ் டன். நமக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப்ப இதோட முடிச்சுக்கலாம். நமக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப்ப இதோட முடிச்சுக்கலாம். உயிர் இதோட ஒஞ்சு போச்சு. நீ என்கிட்ட பேச ஆரம்பிச்ச போது தற்கொலை செஞ்சுக்கிற முடிவில் இருந்த. அப்படி இருந்த உனக்கு இன்னைக்கு தன்னம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. நடந்தது எதுவும் உன் புருஷனுக்கோ பொண்ணுக்கோ இதுவரைக்கும் தெரியாது. இதுக்கப்புறமும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா நீ பழைய வாசுகியா வாழ முடியாது. யாருக்கும் தெரியாம உன்னை பழைய வாசுகியா மாத்திருக்க. இந்த நிமிஷத்துல இருந்து எந்த கவலையும் இல்லாம நீ நிம்மதியா வாழலாம். அதுதான் என்னோட டார்கெட். அதை அச்சீவ் பண்ணிட்டேன். நமக்குள்ள இருந்த கான்டாக்ட்ஸ், அதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையும் அடியோட அழிச்சிடு. யாரும் அதை ரீகலெக்ட் பண்ணக்கூடாது. நீயும் நானும் கூட. குட் பை வாசுகி. குட் பை. துணியை காய போடுறதுக்காக மொட்டை மாடிக்கு வந்தேன். நடந்ததை பார்த்து வாயடைச்சு நின்றது தான் என் தப்பு. உண்மையை சொல்லணும்னா அந்த பசங்களை பார்த்தாலே எனக்கு பயம். அதான் வாசுகி கிட்ட எதுவும் கேட்டுறாது லூயிஸ். உனக்கு இது தெரியும்னு கூட அவளுக்கு தெரியக்கூடாது. பண்ண மாட்டான்.
எல்லாம் முடிஞ்சு போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் இருந்த போதுதான் டிசிபி தீபிகா ஐபிஎஸ் ஏ வண்டி ஓவர்டேக் பண்ணி அங்க வந்தாங்க. அதுதான் நாளுதன திரைக்கதையிலே ஓபனிங் ஷாட். உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் தயங்காம எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னோட நம்பர் அங்கிட்ட இருக்கு. தீபிகாவை பத்திய மனைவி கிட்ட நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வேணும்னு நான் சொன்னதுதான். அப்ப அவளுக்கு தேவையா இருந்தது அவளோட பிரச்சனைகளை கேட்டுட்டு அதுக்கு சரியான ஒரு தீர்வு தேடி தரக்கூடிய அதிகாரமுள்ள ஒரு பெண் தான். அது நான் யாருக்கும் தெரியாம வாங்கின புது நம்பர். நம்பர் சரி, தீபிகாவோட குரலுக்கு என்ன பண்ண? என்னோட கடவுள் டெக்னாலஜி தான் சாமி. மனுஷனை காப்பாத்தவும் தண்டிக்கவும் பவர் இருக்கிற டெக்னாலஜி. ஆண் குரலை பெண் குரலா மாத்துறதும் பெண் குரலை ஆண் குரலா மாத்துறதும் இப்ப இருக்கிற டெக்னாலஜியில ரொம்ப சுலபம். அதுக்கான சாஃப்ட்வேர் இப்ப மார்க்கெட்ல நிறைய இருக்கு. நான் அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ண. அடுத்த நாள் வாசகி ஃபோன் பண்ண போது பேசினது நான் தான். எஸ் தீபிகா ஐபிஎஸ். ஓ ராவணனா? ஐனோ ஐனோ, நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஃப்ரீயா இருந்தும் நானே கூப்பிடுறேன் வாசுகி. ஓகே. என்ன நீங்க முழுசா நம்பறேன் வாசுகி. இப்ப அவங்களை என்ன பண்ணணும்னு நீங்க தான் தீர்மானிக்கணும். மூணு பேரையும் சாகடிக்கணும். எனக்கு வேண்டியது அததான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் வந்துட்டான். அந்த செக்ஸ் மேனியாக்கு பேர் என்னன்னு சொன்னீங்க? அன்னிலிருந்து அவங்களை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி ரெண்டு குப்பைங்களை நான் கிளீன் பண்ணிட்டேன். யாரையாவது போட்டுதள்ள வாய்ப்பு கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு இருந்த என் அசிஸ்டண்டுக்கு நான் கொடுத்த வாய்ப்பு தான் ரகுவும் சுப்புவும். அந்த மீன்கார ரகுவையும் சுப்பையும் நான் தூக்குறேன் சார். போலீஸ் யூனிஃபார்ம் ஃபுல் செட்டப் என்கிட்ட இருக்கே, கவலைப்படாதீங்க. அப்புறம் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், இப்போ நீங்க என்ன ரவுடி நோத்திட்டீங்களே. தேங்க்யூ சார், தேங்க்யூ. டேய் தீபகே, போலீஸ் செட்டப் உடனே ரெடி பண்ணி வைங்க, ஒரு பெரிய வேலை வந்திருக்கு. நான் இப்போ வந்துடுறேன். பழக்கடைக்காரன போலீஸ் தூக்கிட்டாங்க, மீன்காரன் காணாம போயிட்டானா? என்ன நடக்குது இந்த நாட்டுல? என்னுடைய ஆட்டத்தை பச்சைக்கிட்டே இருந்து ஆரம்பிச்சேன். கேரளா லோட்டரியில பச்சை அப்பனுக்கு 10,000 ரூபாய் விழுந்ததா சொல்லி பணம் கொடுத்து அவனை வரவழைச்சேன். ஒரு நல்ல விஷயத்துக்காக போராடும் போது குற்ற உணர்ச்சி தேவையில்ல வாசுகி. நீங்க போராடுறது உங்களுக்காக மட்டும் இல்ல, மத்தவங்களுக்காகவும் தான். அதை மட்டும் மறந்துடாதீங்க. இதுக்கு நாம பயன்படுத்த போற ஆயுதமே வேற. A lethal psychological attack. வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ அனுப்பிருக்கேன் பாரு, அது எடுத்தது வேற யாரும் இல்லை, உன் தம்பி.
gonna get big. Are you waiting for the payback? No matter where you hide, you gonna get paid. Fuck a chaka like a city, we gonna get the win. We hung that down to the dead one day. Yeah, we are kabo, we are kabo. It's a bad day. You'll be paid for the sins you have done one day. People always gonna get paid. Are you waiting for the payback? No matter where you hide, you gonna get paid. லூயிஸ், கொஞ்ச நாளா ஒரே இருட்டா இருந்தது, இப்ப மாறிடுச்சு. நான் மாட்டிட்டேன். அவங்களை கொன்னதுக்கு உனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் வேண்டாம் லூயிஸ். கண்ணனே பாரத கண்ணன் யுத்தம் பண்ணது பொண்டாட்டிக்காக இல்ல, தர்மத்துக்காக. ஆனா நான் யுத்தம் பண்ணது என் பொண்டாட்டிக்காக, என் வாசுகிக்காக. குடும்பம் தான் சந்தோஷமா இருக்கணும்னு என் கிளைண்ட்டுங்களுக்கு அடிக்கடி சொல்றேன். என் குடும்பத்தை சந்தோஷத்தை கெடுக்க எந்த பொறுக்கு நினைச்சாலும் அவனை எதுவும் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்க நான் ஒன்னும் கடவுள் இல்ல சாமி, சாதாரண மனுஷன். எனக்கு எல்லாத்த விட முக்கியம் என் பொண்டாட்டி, என் குடும்பம், என் பொண்ணு. எனக்கு வேற எதுவும் பெருசு இல்ல, அவங்க மன நிம்மதி தான் முக்கியம். ஹலோ சுப்ரியா, நீ ரெஃபர் பண்ண ஆளை பார்த்துட்டேன். யா, நெக்ஸ்ட் டைம் வரும்போது மீட் பண்றேன். ஓகே, பை. அது தீபிகா தானே? ஏன் நீ பேசல? அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க, நம்மள எல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாங்களா என்ன? உள்ளவங்களை பார்த்த அவங்களும் பேசல, நானும் பேசல. கதகளி ப்ரோக்ராம்க்கு ஏதோ வாங்கணும்ல, வா. என்னங்க? ம், நம்ம ஒரு ட்ரிப் போலாமா? இப்பவா? எங்க? திருப்பதிக்கு ஒன்னா போய் சாமி கும்பிட்டு வரணும். ஏன், என் தலையை மொட்டை அடிச்சு சந்திரன் தேய்க்கிறதுக்கா? எனக்கு மொட்டை போட்டா கூட சிவாஜி படத்து கிளைமாக்ஸ்ல ரஜினி வந்த மாதிரி சும்மா ஸ்டைலா இருப்பேன். அவனோட வக்கீல் சுத்த வேஸ்ட். நானா இருந்தா எப்போ அவனை வெளியே கொண்டு வந்திருப்பேன். பெண்களை குடும்பப்படுத்துறவங்கள தூக்கல தொங்க விடணும். அவங்க உயிரோட வாழவே கூடாது. என்னுடைய கவர் ஸ்டோரி கலக்க போகுது பாரு. எதுல? இந்தியா டுடே பத்திரிகையில வரப்போகுது. கணவன்மார்கள் பெண் பித்தர்கள் ஆனால் ஒரு பிளே போய் என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா புருஷனோட மனசுல ஒருத்திதான், அவன் பொண்டாட்டி. 3000 படுக்கையில படுக்கிறவன் இல்ல, ஒரே படுக்கையில 3000 தடவை படுக்கிறவன் தான் புருஷன். மாத்ருவத் பரதாரேஷு, அதாவது பிற பெண்களை தாயாக பார்ப்பவன் தான் உண்மையான கணவன். விலங்கியல் சாஸ்திரப்படி மனிதன் போலிகாமெஸ்தா. ஒரே ஜோடியோடு இருக்கிற பல ஜீவராசிகள் இந்த பூமியில இருக்கு. அது போல தான் மனுஷனும் இருக்கணும். அப்பதான் அவன் சரியான குடும்ப தலைவன். என்ன இங்க வந்துட்ட? உன் பொண்ணு கூட படுக்க போல? அவளோட அப்பா இங்க தனியா இருக்காருல்ல. அம்மா படுக்க வேண்டியது பொண்ணு கூட இல்ல, பொண்ணோட அப்பாவோட தான். நீங்க தானே சொன்னீங்க? நானா? நான் எப்ப சொன்னேன்? சொன்னீங்க.
அது மட்டுமா சொன்னீங்க? குடும்பம்னா எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு கூட நிறைய தடவை சொல்லிருக்கீங்க. அப்படின்னா நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா சித்ராவுக்கு ஒரு தம்பி பாப்பாவை.